சரணாகதிங்கிறது என்னதுன்னால், நான் என்னைக்கும் பொறுப்பேத்துக்கிறதா இல்ல, பொறுப்பு ஒன்னதாகவே இருக்கட்டும், நம்ம கொண்டு போய் வைகுந்தத்துல வைத்து ஆனந்தத்தை கொடு. ஆக பிரம்மாவனுடைய ஒரு கல்பம்ங்கிறது சின்ன காலம் அல்ல, 71 சதுர்யுகங்கள் கொண்ட 14 மன்வந்தரங்கள் ஓர் கல்ப காலம். அதுல இப்ப மேல சொல்றார். அப்ப 7வது மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம், அடுத்து 8, 9, 10, 11 நமக்கு அடுத்து வரப்போற 4 மன்வந்தரம் பேரு சொல்றார். ததைவ மேரு சாவரணாஸ் சத்வாரோ மனவஸ்மிருதாக அதீதா வர்த்தமானாச்ச ததைவ அநாகதாச்சயே, அநாகதாகனா இன்னும் வரவில்லை, வரப்போகிற மன்வந்தரங்கள். மேரு சாவரணா, இந்த சாவரணா அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுங்கோ. இந்த சவரணாங்கிற பேர் ஏன் வந்ததுன்னு ரொம்ப வேடிக்கையான கதை, அந்த கதையை மேல சொல்றேன். இந்த மனுக்களுக்கு எல்லாம் 4 பேர், பிரம்ம சாவரணி, ருத்ர சாவரணி, மேரு சாவரணி, தக்ஷ சாவரணி என்று 4 பேர், 8, 9, 10, 11 இவா 4 பேர் தான் அடுத்த மன்வந்தரங்களா இருக்க போறா. இவளுக்கெல்லாம் ஏன் சுவாமி சாவரணி சாவரணின்னு பேர்? மொத்த பேருக்கு மேரு சாவரணிகள்னு பொது பேர், ஏன்னா இவள் எல்லாரும் மேரு பர்வத்தில போய் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அதனால இவளுக்கெல்லாம் மேரு சாவரணிகள்னு பேர். ஆனா பிரிச்சு சொல்றது பிரம்ம சாவரணி, ருத்ர சாவரணி, மேரு சாவரணி, தக்ஷ சாவரணி என்ன. இந்த சாவரணிங்கிற பேர் ஏன் வந்ததுங்கிறத தான் மேல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சவரணா சாவரணி ஞாபகம் வச்சுங்கோ. இவ எல்லாருமே சூரிய பகவானுடைய பிள்ளையாத்தான் பிறக்க போறா. ஏன்னா விவஸ்வான் மனுவை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். கஷ்யபருக்கும் அதிதே தேவிக்கும் கல்யாணம் ஆகி ஆதித்யர்கள் பிறந்ததை பத்தி தான் இப்ப கதையில இருக்கும். ஏன்னா இந்த மொத்த கதையும் போயிட்டு இருக்கிறச்சு, எந்த புள்ளியில இருக்கும்னு மறந்துபடப்படாது. ஏன்னா சுத்தல் அதிகமா இருக்கும் இல்லையோ, அதனால எங்க இருக்கோங்கிறத விட்டுட்டா மொத்தமே போட்டு சுத்தின்றே இருப்போம். உபன்யாசக்காலுக்கே ஒரு கட்டம். இதை சொல்றதுக்காக இன்னொன்னு விளக்குறதுக்கு இன்னொன்னு சொல்லுவோம், அதை விளக்குறதுக்காக இன்னொன்னு சொல்லுவோம், அதை விளக்குறதுக்காக இன்னொன்னு சொல்லுவோம். கடைசியில இந்த மண்டபத்திலேருந்து வெளியிலேயே போடுவோம், எங்க போயிருக்கோம்னு தெரியாது. எங்க ஆரம்பிச்சோ நம்ம பாட்டுக்கு எங்கேயோ சுத்தின் இருக்கோம் போல் இருக்கே. அது இந்த கூட்டத்துக்குள்ள யாரானு ஒருத்தருக்கு தான் ஞாபகம் இருக்கும், உங்க முகத்தை பார்த்து நாங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இவர் மறந்து போயிடும், உபன்யாசகர் எங்க போனாருங்கிறது தெரியாது. ஆனா கேக்குற நீங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, நாடகம் பார்த்துட்டே இருப்பா. நாடகத்துல நடிக்கிறவாளு கூட சிலதெல்லாம் யார் எங்கேயோ காணா போட்டாலும் தெரியவே தெரியாது, ஆனா பாக்குறவாளுக்கு நல்லா தெரியும். என்னது நமக்கே தெரியறதே இவருக்கு தெரியலேன்னு விட்டு, அதனால உங்க முகத்தை பார்த்தாலே நம்ம எங்கேயோ சுத்தின் இருக்கோம் போல் இருக்கு, தப்பா போறோம் போல் இருக்கு அப்படிங்கறத நம்மளே தெரிஞ்சு விடலாம். அதனால கேட்கிறவர்கள்ங்கிறவா ரொம்ப முக்கியம். அவ சிரிக்கச்சே சிரிக்கணும், அழைச்சே அழணும். சொல்றவர் சிரிக்கவும் கூடாது, அழவும் கூடாது. சொல்றவர் சிரிச்சு அழ ஆரம்பிச்சா வாய் வார்த்தையை நின்றுபடும். கேட்கறவா நீங்க சிரிக்கிறது இல்லையா அழறது இல்லையன்னு வச்சுங்க. அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்டமேன்னு பிரம்மம் அவிகாரமா இருக்குமா? அசையவே அசையாது, ஒரு விகாரம் இருக்காது, மாறுதலே இருக்காது. அப்ப நாங்க எல்லாரும் பிரம்மானுபவத்தில் இருக்கோம், நீங்க ஏன் உட்காந்து நுட்டு? அவ்வளவுதான், சொல்றதற்கு ஓடவே ஓடாது. சிரிக்கிறாப்புல சொல்லச்சு கொஞ்சம் சிரிப்பு காட்டி, அழறாப்புல சொல்லச்சு அழுதாத்தான் மேற்கொண்டு கதை ஓடும். அதனால சாவரணி ஞாபகம் வச்சுங்கோ. ஏன் மேல பார்ப்போம். கீர்த்திதா மனவஸ்தாத மயைதேது யதாஸ்ருதம் ரிஷிம்ஸ்தேஷாம் பிரவக்ஷாமி புத்திரானு தேவகணான் ஸ்ததா. இனி அந்தந்த மனுக்களின் போது எந்தெந்த தேவர்கள் ஆட்சி புரிவார்கள், அவளுக்கு கீழே எந்தெந்த ரிஷிகள் எல்லாம் இருப்பார்கள் அதை சொல்லுகிறேன். இப்ப இருக்கிற நம்முடைய 7வது மன்வந்தரத்தை பார்ப்போம். ஏன்னா அவர் எல்லா மனுவுக்கும் பேர் சொல்லியிருக்கார், அவ்வளவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மால முடியாது. நம்ம மன்வந்தரத்தை பார்ப்போம். அத்ரிஹி வசிஷ்டஹா பகவான் கஷ்யபஸ்ய மகான் ரிஷிஹி கௌதமோத பரத்வாஜா விஸ்வாமித்ரஸ் ததைவச சப்தமோ ஜமதக்னிஷ்ச ரிஷய சாம்பிரதான் திவி. 7 ரிஷிகள், அத்ரி, வசிஷ்டர், கஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி. இந்த 7 பேர் தான் நம்முடைய யுகத்துக்கு இருக்கிற, நம்முடைய மன்வந்தரத்துக்கு இருக்கிற ரிஷிகள். அதுக்கு மேல சொல்றார், மனோர் வைவஸ்தே வர்த்தந்தே சாம்பிரதேந்தரே. மனுவனிடத்திலிருந்து இவர் இவர்கள் பிறக்க ஆரம்பித்தார்கள். அப்ப வைவஸ்வத மனு, வைவஸ்வத மனுவனிடத்திலிருந்து இக்ஷ்வாகு பிரமுகாச்சைவ தசபுத்ரா மகாத்மனஹ. இக்ஷ்வாகு பிறந்தான், இக்ஷ்வாகு தொடக்கமான 10 பிள்ளைகள் உதித்தார்கள். இதான் இப்ப நமக்கு தெரிஞ்ச முதல் பேர். ஏன்னா இத்தனை இவர் என்னென்ன பேர் சொல்லிருந்தாரோ அதெல்லாம் தெரியல. ராமனுடைய மூத்தவனுக்கு இக்ஷ்வாகுன்னு பேர். முத முதல்ல வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார், நிறைய கேள்வி கொடுத்தார் வால்மீகி. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவர்தா சாரித்திரேனச்ச கோயுக்தான்னு. இந்த குணம் யாருக்கு இருக்கு, இந்த குணம் யாருக்கு இருக்கு, இந்த குணம் யார், 16 கேள்வி கேட்டார். இத்தனி இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த ராமனுக்கு தான் இத்தனை பண்புகளும் உண்டு என்று நாரதர் பதில் சொல்றார். அப்ப ராமனுக்கு மூத்தவன் ராமனுடைய தாப்பனார் தசரதன், அவருடைய தாப்பனார் அஜமகாராஜன், அவளுக்கு கொஞ்சம் முன்னாடி திலீபன், திலீபனுக்கு முன்னாடி அம்சுமான், அம்சுமானுக்கு முன்னாடி அசமஞ்சஸ், அசமஞ்சஸுக்கு முன்னாடி சகர சக்கரவர்த்தி, அவனுக்கு முன்னாடி இன்னும் முன்னே முன்னே மாந்தாத்தா இருந்தார், அம்பரீஷன் இருந்தார், கட்வாங்கன் இருந்தார்.
எல்லாருக்கு முன்னாடி இக்ஷ்வாகு மகாராஜா பிறந்தார். அதனால இக்ஷ்வாகுங்கிறவர்னு ஞாபகம் வந்தாலே உடனே ராமன் ஞாபகம் நமக்கு வந்துடும். ஆனா இங்க அவர் சொல்ல போறது இல்ல, இன்னும் இருக்கு, ரொம்ப தூரம் போனாத்தான் ராமன் அவதரிக்க போறார். ஆனா முதல்ல இப்ப கோடி காட்டுவிட்டார், நமக்கு தெரிஞ்ச பேரா இருக்கணுமோ இல்லையோ. இக்ஷ்வாகு பிறந்தான், பிரமுகாச்சைவ தசபுத்ரா மகாத்மனா ஏதேஷாம் கீர்த்திதானாந்து மகர்ஷீனாம் மகௌஜசாம். இப்படி ஒரு மன்வந்தரத்துக்கு யார் தேவர்கள், அந்தந்த மன்வந்தரத்துல யார் ரிஷிகள் என்று சொன்னார். இனி மேற்கொண்டு நாலு யுகங்கள், அந்தந்த மன்வந்தரங்கள் காலக்கணக்க தெரிவிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிட்டேன் இப்போ, அதனால சீக்கிரம் பார்த்துடலாம். மன்வந்தரஸ்த சங்கியானாம் யுகானாஞ்ச மகாமதே பிரம்மணோன்ன பிரமாணஞ்ச பக்துமர்ஹதி மேத்விஜ. ஜனமேஜயர் வைசம்பாயனரை பார்த்து கேட்கிறார், பிரம்மாவனுடைய காலக்கணக்கு எனக்கு கொஞ்சம் சொல்றீரா, பகல் பொழுது எவ்வளவு நீளம், இரவு பொழுது எவ்வளவு நீளம், யார் யார் எப்பப்ப வருகிறார்கள் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அகோராத்திரம் பஜேத் சூர்யா மாணவம் லௌகிக்கம் பரம் தாம் உபாதாய கணனாம் ஸ்ருணு சங்கியாம் அறிந்தம. ஏ ராஜன், நான் அதை நன்னா சொல்றேன், காத தீட்டின்னு கேள். அவரே சொல்லிட்டார், ஏன்னா உபன்யாசம் நடந்துட்டே இருக்கும், நீ கேள்ண்டே இருப்பீள். ஒரு அரை மணி, ஒரு மணி, ஒன்றரை மணி நேரம் யாருதுன்னு வச்சுங்க, அப்படியே கொஞ்சம் நாற்காலியில சாஞ்சுக்கலாமான் இருக்கும், காத்து வேற அடிக்கும், அப்ப கொஞ்சம் கண்ணை அழுத்தராப்புல இருக்கும் இல்லையோ, அதை தூங்குறான்னு சொல்லவே கூடாது. உபன்யாசம் கேட்டுருக்கிறச்சே தூங்குறதுங்கிறது பிரம்மானுபவம்னு அர்த்தம். நம்ம என்னன்னு சொல்லணும், பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா போல் இருக்கு. இப்பெல்லாம் ஒருத்தரும் தூங்கவே இல்லை, ஏன்னா கண்ணை மூடிட்டு கேட்டுன்றது நல்ல விஷயம் தானே, பிரம்மத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அப்படியே அனுபவிச்சு நித்தியப்படி நாம ராத்திரி தூங்கச்சேவே பிரம்மத்தோட தான் லயிக்கிறோம். நாம இரவு இரவு தூங்க போகும்போதே அன்னன்னைக்கு பிரம்மத்தோட லயித்து தான் மறுநாள் காத்தாலே இந்திரியங்களுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி வருது. இல்லைன்னா இதுகளுக்கு எங்கேருந்து வரும், நாம ஒன்னும் ராத்திரி இந்திரியங்களுக்கு பண்றதே இல்லையே, ராத்திரி தூங்கின பிற்பாடு இதெல்லாம் போய் ஆத்மா பிரம்மத்தோடே லயிக்கிறான். அதனாலதான் அவனுக்கு புத்துணர்ச்சி. என்ன அதை கொஞ்சம் கூட பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்தா உபன்யாசத்துக்கு வந்துருவோம். ராத்திரி மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தோம், இல்ல இன்னும் கொஞ்சம் பிரம்மானுபவம் வேணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னா உபன்யாசத்துக்கு வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு போனா சௌக்கியம் என்ன வச்சுக்க வேண்டிதான். ஆஹ அப்தம் நிமிஷை பஞ்சதசபிகி காட்டா திரும்சத்து தாக்கலாக. இதுக்காக சொன்னேன்னா அப்ப நன்னாத்தான் கேட்டுருப்போம், ஆனா இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை சொல்ல போறோம்னா கொஞ்சம் தட்டி இப்ப கொஞ்சம் நன்னா கேளுங்க, நிமிந்து உட்காந்து கேளுங்கன்றாரோ இல்லையோ. இது நமக்கு இல்ல, இப்போ ஜனமேஜயருக்கு வைசம்பாயனரே சொல்லிட்டார். ஏன்னா உனக்கு கதை கதையா சொல்லணும் ஜனமேஜயா, இப்ப அப்படி இல்லே, நன்னா எழுந்து உட்காந்து கேள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஆண்டாள் சட்டுன்னு கேட்டியேல் நடுவல்லையோ. கண்ணன் ஆண்டாளை பார்த்துண்டு அவ அழகல மயங்கி போய் என்ன சொல்றாளுங்கிறதையே விட்டுட்டான். திருப்பாவை 26வது பாசனம் வந்தாச்சு, 25 பாசனமும் ஆண்டாள் என்னென்னமோ அர்த்தம் சொல்றா. ஆண்டாளை பார்த்த ஆனந்தத்துல கண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்பேற்பட்ட பக்தன் நமக்கு கிடைக்க பெற்றோமேனு அவனுக்கு ஆனந்தம். ஆண்டாள் பார்த்தா கடைசியில இந்த அழக பார்த்துண்டு பக்தியை பார்த்து நம்ம கேட்டதை வரீங்கான்னு விட்டுட்டார்னா, தட்டி வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க மறவர்கள். கண்ணனே பராக்கு பார்க்காதே, முதல்ல நான் சொல்றத கேளு, இத்த கேட்டுன்னு எனக்கு மோட்சம் கொடு, கைங்கரியம் கொடு என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள் இல்லையோ. அத போல இவரும் சொன்னார், ஸ்ருணு சங்கியாம் அறிந்தம நிமிஷைகி பஞ்சதசபிகி காட்டா திரும்சத்து தாக்கலாக. முதல்ல நிமிஷத்தை புரிந்து கொள். நிமிஷங்கிறது தான் கால அளவுல சின்ன அளவு, அணு துவயணு திருசரணு நிமிஷம், ரொம்ப சின்ன. இதுக்கு மேல அந்த காலத்தை உடைக்கவே முடியாது, அதுக்குதான் நான் அணுன்னு சொல்றோம். அணுங்கிறத ரெண்டு அர்த்தத்துல வச்சுக்கலாம், ஒன்னு அணுங்கிறது அளவில் சிறுத்தது, இன்னொன்னு அணுங்கிறது காலத்தில் சிறுத்தது. ஏன்னா அணுவா இருக்குன்னா ஜீவாத்மா அணுவா தான் இருப்பார், அப்படின்னா அவர் காலத்துல சிறுத்தவர் அர்த்தம் அல்ல, அளவில் சிறுத்தவர் அர்த்தம். அதை இப்ப சொல்ல போற அணுங்கிறது காலத்தில் மிகச் சிறியது, அதை விட கீழே போறதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்ப நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ரொம்ப 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 சின்ன சின்ன வினாடி அளவுக்கு கண்டுபிடிச்சுன்னு போட்டாலும் இல்லையா, இப்ப ரொம்ப தூரம் தெரிஞ்சின்றதுங்கிறது நவ வினாடிகள் வரைக்கும் தெரிஞ்சுட்டான். அதனாலதான் இந்த பெரிய ஆராய்ச்சி எல்லாம் இப்ப ஆங்கிலத்தடி உபயோகப்படுத்துறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மிகச்சிறியதுன்னு சொன்னா நானோ, நானோ செகண்ட் இப்ப சொல்றாள் இல்லையோ, அது வந்து 10 மேல 9 நவாங்கிறது தான் இப்ப நானோன் ஆயிருக்கு. 10-9 சொல்றோம் இல்லையோ, அதான் இப்ப நானோ செகண்ட் அளவுக்கு சின்னதா போயிரு. அந்த நானோ செகண்ட் தான் சின்னதா இருக்கிற அணு, அந்த அணு 2 சேர்றது, அந்த அணு 3 சேர்றது, அது சேர்ந்து கண்ணிமைக்கிற பொழுது இருக்கும் இல்லையோ, அதுக்கு தான் நிமிஷம்னு பேர். அதனால 60 வினாடி கொண்டது ஆங்கில நிமிஷம், அந்த நிமிஷம் இங்க கிடையாது, கண்ணிமைக்கிற பொழுதுக்கு தான் நிமிஷம்னே பேர். அப்ப அந்த ஒரு அடிப்படை நிமிஷத்தை வச்சுப்போம். நிமிஷைகி பஞ்சதசபிகி 15 நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு காஷ்டை, 30 காட்டைகள் சேர்ந்தால் ஒரு கலை, 30 கலைகள் சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தங்கள் சேர்ந்தால் ஒரு நாள். அப்ப 30 முகூர்த்தம் தான் ஒரு நாள். இதுல இருந்து நீ இப்ப மணி நேரத்துக்கு மாத்திக்கணும், ஏன்னா நாம வச்சிருக்கிறது நிமிஷமா மாறி போச்சு. நிமிஷமா மாறி போச்சுன்னா ஒரு நிமிஷத்துல மாறி போச்சுன்னு சொல்லல, நாம இப்ப சொல்லிட்டு இருக்கிற கணக்கெல்லாம் நிமிஷத்துக்கு போட்டோம். 60 வினாடி சேர்ந்தால் ஒரு நிமிடம்,
60 நிமிடங்கள் சேர்ந்தால் ஒரு மணி நேரம், அந்த மணி நேரம் 24 மணி நேரங்கள் சேர்ந்தால் ஒரு நாள் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அப்ப 24 மணி நேரத்தை இப்ப 30 முகூர்த்தமா மாத்திக்கணும். முகூர்த்தங்கள் 30, மணி நேரங்கள் 20, 30ங்கள 24 போட்டுட்டீங்கன்னாதான் முகூர்த்தத்தை மணி நேரமாக மாத்தி கொள்ள முடியும். இந்த முகூர்த்தம் ஒன்னொன்னு ரெண்டு நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஏதாவது கொஞ்சம் வேலை பார்க்காத ஒரு நாள் உட்கார்ந்து விட்டோம்னா உடனே அப்பா வைவர், 60 நாழி இப்படியே பொழுது கிடைக்கிறியே அப்படின்னு ரொம்ப தரம் சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, ஓ 60 நாழி தான் ஒரு நாள் பொழுது போல் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல அப்பா விஷதான்னு ஞாபகம் இருக்கணும் இல்லையோ. 60 நாழிகை இப்படியே பொழுது கழிச்சிருக்கேன்னு. அப்ப ஒரு முகூர்த்தம் நாள் ரெண்டு நாழிகை பொழுது, 60 நாழிகைங்கிறதா ஒரு நாள், அப்ப 24 மணி நேரம்ங்கிறது 60 நாழிகையாருதா? அப்படின்னால் ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகையாருதா? 24 2 48, 24 பாதி 12, 48 12 60 சொல்லி. அப்ப 24 மணி நேரம் 60 நாழிகையானால் ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை. அதனால பஞ்சாங்கம் பார்க்கச்சே பயப்படாதீங்க. முதல்ல பஞ்சாங்கத்தை எடுத்தா இந்த நாழிகைன்னு போட்டிருப்பா. நமக்கு பத்திரிகை வரச்சே உதயாதி நாழிகை இத்தனைக்கு மேல் இத்தனைக்குள் சுபயோக சுபகரண சுப முகூர்த்தம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாம உடனே தேடுவோம் அதுல ஆங்கில தேதி ஆங்கில மணி எங்க இருக்குன்னுட்டு. என்ன நம்ம சரியா மணிக்கு போனோம், இதை பார்த்தா என்னமோ உதயாதி நாழிகை 10க்கு மேல் 12.5க்குள்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காளேன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ கார்த்தால சூரியோதயம் எப்போன்னு பஞ்சாங்கத்துல பாத்துங்க. ஏன்னா அது மாசம் மாசம் மாறிண்டே போகும். இப்ப இந்த மாதிரி மாசம் எல்லாம் வந்தா இன்னும் கீழே போடும், 5:50, 5:45, 5:40 போடும். இதே இப்ப மாசி இப்ப தை மாசம் கிட்டக்க போச்சு, மார்கழி மாசம் கிட்டக்க வந்ததுன்னா 6:30 வரைக்கும் கூட போடும். இது கீழே சொன்னேன், சூரியன் எப்படி சஞ்சரிக்கிறாரோ அதை பொறுத்து தான் இது மாறுறது. அவருடைய நுகத்தடி சமமா இல்லை, அவர் நுகத்தடி ஒன்னு நீளமா ஒன்னு குறைவா இருக்கு. அதனால கோணல் பாதையில போறதுனால தான் இந்த மாசத்திலே சூரியோதயம் சூரிய அஸ்தமனம்ங்கிறது மாறி மாறி போறது. அந்தந்த நாள்ல சூரியோதயம்னு போட்டிருந்தா அவர் உதிச்சிடணும். பஞ்சாங்கத்துல 6:31 போட்டிருக்கும், சரியா 6:31 உதயமாயிடும். அன்னைக்கு மட்டும் அடி எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமா இருக்குன்னு அவர் 6:40 குதிக்கலாமா? இன்னைக்கு ஒரு நாள் என்னால முடியல, அதனால நான் 6:40 குதிக்கிறேன்னா அடுத்த நாள் அவருக்கு அந்த சீட்டே கிடையாது, கிழிச்சுடுவர் பெருமாளாம். இது உபனிஷத் சொல்றது, பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயதி. அக்னியோ வாயுவோ சந்திரனோ சூரியனோ தர்ம தேவதையோ மிருத்யு தேவதையோ பிரம்மத்தினுடைய பயத்தாலே ஒழுங்கா தங்க வேலையை பாக்குறா. ஒரு நாள் தாண்டி முளைச்சிட முடியாது, இருந்துட முடியாது. அப்போ 60 நாழிகை, 2.5 நாழிகை, ஒரு மணி நேரம். உதயாதி நாழிகை 10க்கு மேல் அப்படின்னா எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்? உதயாதி சூரிய உதயத்திலிருந்து இன்றைக்கு சூரியோதயம் 6:30 போட்டிருக்காள் நாள், ஞாபகம் வச்சுக்கோ. நாழிகை 10னு போட்டிருந்தால் 10 2.5 வகுத்துட்டா 4 மணி நேரம் இல்லையோ, 6:30 4 மணி நேரத்தை கூட்டினால் 10:30 அர்த்தம். அப்ப உதயாதி நாழிகை 10க்கு மேல்னு போட்டால் 10:30 முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஒண்ணு கட்டமே இல்லை. இப்போ ஏன் நமக்குன்னு இருக்கிறத நாம பாத்துக்காமல் எங்கோ ஆரோஷனத்தை தான் பாத்துருக்கணுமா? தேதி ஆங்கில தேதி மட்டும்தான் இப்ப தெரியும், மணி நேர கணக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ புத்தி இருக்கு தெரிஞ்சுட்டு போறா. அதுக்குன்னு நம்மளத விட்டுட்டு இன்னொருத்தரத மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா? அங்கதான் வருத்தமா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறத வேண்டானே சொல்லல. இப்ப சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா 4 மணி ஆயிடுச்சுன்னா இப்ப இன்னைக்கு 2 ஆட்டம் இல்லைன்னா மத்த நாள்லாம் 1 ஆட்டம் உங்களுக்கு ரொம்ப கட்டமா இருக்கும். இந்த 5 நாள் தானா இவர் மதுரைக்கு வரணும்? ஏன்னா இப்பதான் எவ்வளவு பெரிய 20க்கு 20, இவர் என்னமோ 20 இங்க சொல்லிட்டு இருந்தா, அங்கெங்கயோ 20 தான் நடந்துட்டு இருக்கு, விட்டுண்டே இருக்கும். ராத்திரி திரும்பி போய் பாக்குறதுக்குள்ள ராத்திரி 11:30 ஆறுது. அதை பார்த்துட்டு படத்துக்கு போனா மறுநாள் சாயங்காலம் 6:30 வர வேண்டியிருக்கு. இது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையோ. இன்னார் 100, இன்னார் 50, இன்னார் இங்க பிடிச்சா, இன்னார் அங்க அடிச்சா, எத்தனை ஓடினா, எப்ப எத்தனை ஆட்டம் ஆடிருக்கா, எல்லாம் குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுப்பான். பண்ணட்டுமே, அப்ப புத்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனப்பாடத்துல இந்த பாசுரங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லையோ. அவ்வளவுதான் கேட்கறது. இதுவரை அதை தெரிஞ்சுக்க வேண்டான்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டான், அந்தந்த வயசுல அந்தந்த ஆசை இருக்க போறது. அவ்வளவு புத்தி இருக்கிறச்சே ஏன் திருப்பா வர மாட்டேங்கிறது? அந்த 30 பாசுரத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாமோ இல்லையோ. அப்ப ஆழ்வார்கள் 10 பேர் யாருன்னு கேட்டா தெரியல, ஆடுறவா யார் 10 பேர்னு கேட்டா தெரியறது இல்லையோ. அப்ப இது என்ன லாபம்? இப்போ ஏதோ 10 பேர் அதுல லாபம் இருக்கே, நம்ம வாழ்க்கைக்கு எத்தனை உயர்ந்த அர்த்தங்களை கொடுத்துருக்கா. சாஸ்தநாம 1000 திருநாமம் மனப்பாடம் பண்ண எத்தனை அழியா போல் சொல்றதுக்கு 25 நிமிஷம். விஸ்வம் விட்டு போன்னு தொடங்கினோம்னா அதே வேகத்துல சர்வ பிரகரணாயுதா என்ன முடிஞ்சு பட போறது. இத சொல்றதுக்கு எத்தனை பாடு, சொல்லு சொல்லு சொல்லு, தினப்படி நாமும் சொல்லி சொல்லித்தான் பாக்குறோம். இதை நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன், அந்த தாப்பனார் தினப்படி பிள்ளைய பார்த்து சொல்லு சொல்லு சொல்லுன்னு இருந்தார். அவனும் சொல்லவே இல்லை. எனக்கு 7 நாள் தான் உபன்யாசம், 6வது நாள் எனக்கு பொறுமைப்படுத்து. ஏன்னா இவர 5 நாளா சொல்லு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு, அந்த பிள்ளை சொல்றதாவே இல்லை. என்னதான் ஆச்சுன்னு போய் பார்த்தேன். கடைசியில பார்த்தா அவனை சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கார், இவர் சொல்லவே இல்லை.
இது அவனையே சொல்லு சொல்லுண்டா. அப்ப இவர் கூட உட்கார்ந்து சொல்லணும் இல்லையோ, நாம என்ன பண்றோமோ குழந்தை அவளை கூட உட்காத்தி வச்சிருந்தா தான் பண்ணுவா. அதுக்கு நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க கூட இருந்து சொல்ல வேண்டாமா, இப்படி அவனையே பண்ணுங்கிறீங்கன்னா. அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார், நான் தான் சொல்லலே சேர்த்து வச்சு அவனானும் சொல்லட்டும் தான் பாக்குறேன். இனிமே நாம பேசவே கூடாதுன்னு வாய போத்தினுட்டேன். ஏன்னா நேத்திலேருந்து மௌனம் மௌனம்னு பாத்துட்டு இருக்கோம், வாய திறந்தது எந்த புத்தானே. இல்லைன்னா இப்ப நாம கூட உட்காண்டத்தான் நம்மால சொல்றதுக்கு முடியும். அப்போ பழசையும் தெரிஞ்சுக்கணும், புதுசையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 60 நாழிகை, 24 மணி நேரம், 1 மணி நேரம்ங்கிறதுக்கு 2.5 நாழிகை. அப்ப நான் 10 நாழிகைன்னு சொன்னா 4 மணி நேரம், அதை கணக்க 6 மணின்னு பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் உதயாதி நாழிகைன்னு போடுறா. அன்னன்னைக்கு சூரியோதய அப்படித்தான் ராகு கால யமகண்டமே பார்க்கணும்.